வெல்கம் டு கூல் மச்சே. பிக் பாஸ் 4 எபிசோடு கொஞ்சம் ரிவ்யூ தான் நம்ம லைட்டாக அப்படியே ஃபன்னாக பார்க்க போகிறோம். ஓப்பனிங் எடுத்தோடனே நம்ம கிச்சனில் சுரேஷ் சார் வழக்கம் போல் வேலை செஞ்சிட்ருக்காரு. வேலை செஞ்சுட்டு டயர்டில் போயிட்டு பெட்டில் போய் உட்காந்து வர்றாரு. பாலா சார் உடனே வந்து நேற்று நடந்த மேட்ரு அடா என்னது உள்ளே எப்பான்னு சொல்கிற மாதிரி, நேற்று நடந்து எப்படி சார் நீங்கள் உள்ளே விளையாண்டீங்க, ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ரம்யா பண்ணி நல்லா விளையாண்டாங்க, ஆதித்த நல்லா விளையாண்டாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்ருக்காரு. அது முடிஞ்சு பார்த்தோன்னே நம்ம ரியோ எமோஷ்னலாக ஃபோட்டோ பார்த்து அழுதுட்டுருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவரோட பொண்ணு ஃபோட்டோ, ரித்திகா குட்டி ஃபோட்டோ பார்த்து அழுதுட்டுருக்காரு. எல்லாருமே வந்து சூப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ரியோ கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டு ஃபோட்டோவுக்கு கிஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்புறம் பெட்டுக்குள்ளே சேஃபாக வச்சுக்கிட்டு அதோட அந்த சீன் அப்படியே முடிஞ்சு வருது. அப்படியே காலில் பார்த்தீங்கன்னா சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட் மாதிரி அப்படியே சூரியன் அடையே மேலே வருது. ஒரு அண்டங்கக்காவை காட்டுறாங்க. அட பாட்டு போட்டோட டக்குன்னு பறந்துருச்சுங்க. என்ன பாட்டுன்னு கேட்டிங்கன்னா கமலா கமலா சாங் இருக்குல்ல, நம்ம விஜய் சேதுபதி நம்ம ராஷி கண்ணா இருக்காங்கள அவங்களோட சாங் தான். ராஷி கண்ணா இருக்காங்களா, அவங்க வந்து இமைக்கானோடிகள் அந்த சாங் நடிச்சிருக்காங்க. நம்ம அதர்வா சார் கூட, அடுத்து நம்ம ஜெய்மி ரவி சார் கூட வந்து அடங்க ஒரு படத்தில் கூட சாயாலி சாங் வந்திருக்கு. சாரி, நம்ம பிக் பாஸ் ரவிக்குள்ளே போவோம். இப்போ அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி போய் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அங்கே பிக் பாஸ்க்குள்ளே போயிட்டோன்னா நம்ம அந்த சாங்குக்கு வந்து நம்ம பாக்ஸிங் போட்டுட்ருக்காரு. நம்ம சுரேஷ் நம்ம ஆரி சார்லாம் வந்து அந்த சாங்குக்கு வந்து பாக்ஸிங் போட்டுட்ருக்காங்க. இதோடு அந்த சாங் முடிஞ்சு அப்படியே முடியுது. இந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கேபியும் அஜித்தும் ஏதோ பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னென்னு அவர் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்காரு ரெஸ்ட் ரூமில், ஏதோ சிரிச்சிட்டு இருக்காங்க. சிவானி ஒன்றும் தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவிக்ஷன் பாஸ் இருக்குல்ல, அதை தான் எங்கடா ஒழிச்சு வச்சுருக்க, அது பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அனிதா அப்படியே வந்து டே எங்கடா ஒழிச்சு வச்சுருக்க, ஒழுங்காக கொடுத்துட்றா, நீ எப்படி இருந்தாலும் குளிக்க போகலடி, அப்போ நாங்கள் எடுத்தே ஆகிறோம்டி, சேஃப்டியான இடத்துல நான் வச்சுருக்கேன்க்கா, நீங்கள் எடுக்கவே முடியாது, நான் சோப்புக்கு பதிலாகவே அந்த பாசை போட்டு தான் குளிப்பேன் இனிமேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இது முடிஞ்சு அப்படியே நம்ம ரியோவும் நம்ம சுரேஷ் சாரும் வந்து அந்த குரூப்பீசம் நேற்று நடந்துச்சுல, அதை என்னப்பா இவங்க நேற்று நடந்த நேற்றே முடிக்க மாட்டுறாங்க, ரெண்டு மூணு நாளைக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு போகும் போல் அந்த கண்டென்ட்டு, குரூப்பீசம் கண்டென்ட்டு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து உங்களை வந்து குரூப்பீசம்லாம் பண்ணல சார், இங்கே யாருமே உங்களை வந்து தூங்க வைக்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் எல்லாருமே குரூப்பாக இருக்கோம் அப்படி சொல்லிகிட்டு இருக்காரு. ஏன்ப்பா தூங்க வைக்கிறதுக்காப்பான்ற மாதிரி அவர் நம்ப மாட்டுறாரு. அவர் இல்லை நீங்கள் எல்லாம் குரூப்பீசம் பண்ணுறீங்க தான் என்ன, நான் வந்து வேலுமுருகன் வந்து வேட்டி கொடுத்தேன், ஆனால் பட் யாரோ வந்து அந்த அஸ்கி வயசில் பேசி யாரோ சொன்னாங்க, அது யாரும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பீசம் இங்கே இருக்குதாங்க என்னோடய உரிமைங்க நான் சொல்லு வந்தாங்கன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு. லாஸ்ட்டில் ஃபன்னாக அது ரியோராஜனை சொல்கிறார், அப்படியே கலாச்சி இல்லை சார் எங்களால் ஒன்றும் இல்லை சார்னு சொல்லிட்டு அதோட முடிச்சிடறாரு. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சனமும் சுரேஷ் சாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஐ எம் நாட் ரூடுங்க, நான் வந்து இப்படி தாங்க இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து மறுபடியும் ரெஸ்ட் ரூமில் காட்டுறாங்க. நம்ம சனமும் அனிதா இருக்காங்களா, அவங்க வந்து சனம் கேட்குறாங்க, ஏன் அனிதா நீங்கள் முன்ன மாதிரி என்கிட்டலாம் பேச மாட்டேறீங்க, இப்போ என்னாச்சு உங்களுக்கு கேட்டதுக்கு, ப்ராப்ளமும் எதுவும் இல்லைங்க, நான் நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அவங்க உடலை இது அப்படியே அந்த கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. இப்போ தான் மெயின் கண்டென்ட் உள்ளே நம்ம வரோம், நடன நிகழ்ச்சிகள் ஆர்வம்னு சொல்லிட்டு அது ஸ்டேஜில் அப்படியே டக்குன்னு காட்டுறாங்க பேனர் எல்லாமே. அது முடிஞ்சு அப்படியே காட்டிட்டு உள்ளே வராங்க. நம்ம ரியோ வந்து நம்ம சோமிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு வந்து இங்கே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு மச்சான் ஒரு ரெண்டு நாளா அப்படி சொல்லார். சோம்புனா சொல்ல எனக்கு ஃபஸ்ட் டேலேருந்து அப்படியே எல்லாருமே கேம் நல்லா விளாட ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு ஃபஸ்ட் டேலேருந்து எல்லா கேம் எல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி சொல்கிறார். ரியோ ஒன்று அட்மாஸ்பியர்லாம் இங்கே செட் ஆகலடா, என்னடா அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் அப்படியே போயிட்டுருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அனிதா மேம் வந்து லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் பற்றி படிச்சுட்டு இருக்காங்க. பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சிகள் ஆரம்பம்னு சொல்லிட்டு ட்ராலியில் வந்து உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாமே வரும், அதுலேயே உங்கள் நேம் வந்துடும், உங்கள் ட்ரெஸ் எல்லாமே வந்துடும், அதுதான் நீங்கள் உங்களோட பார்ட்னர் சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாங்க. அதில் என்ன பார்த்தீங்கன்னா விமான எண் வழியாக பயணி எண் கவனித்து 2.04.5ன்ற மாதிரி பூந்தமல்லி வழியாக விமானம் வருகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட்டு வருகிறது. ஃப்ளைட்டில் ஃபஸ்ட்டு ஜோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஜித்து கேப்ரியலா. நம்ம வெளில எல்லாமே ரூமர் வந்து கேள்விப்பட்டிருந்தோம் நம்ம கெவின் லாஸ்லியா மாதிரி ஆஜித் கேப்ரியலா வருவாங்கன்னு. இப்போ தான் நம்ம பிக் பாஸ் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு அந்த வேலையை. சாரி, அவரோட ஒர்க்கு அப்படி சொன்னேன், ஓகேவா, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃபஸ்ட்டு சாங்கே வந்து இவங்க ரவுடி பேபி சாங் தாங்க, காஸ்ட்யூம்லாம் போட்டு வராங்க நம்ம சாய் பல்லவி தனுஷ். யார் நம்ம தனுஷ் வந்து நம்ம ஆஜித்து, நம்ம கேப்ரியலா இருக்காங்களா அவங்க தான் சாய் பல்லவி. அவங்க ட்ரெஸ் மாட்டிட்டு லேட்டாக வந்து நம்ம ஆஜித் மட்டும் தனியாக ஆடிட்டு இருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கேப்ரியலாக லேட்டாக குட்டுன்னு ஓடியாந்து அதே ஸ்டேம் ஸ்டெப்பு ஒன்றால் மூடாச்சு அந்த லைன்லாம் அப்படியே வரும்ல, அதில் அந்த லைனுக்கு அப்படியே ஏற்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. அடுத்து கேபியும் அவங்க எல்லாம் ஆடி முடிச்சோடனே நம்ம அடுத்து ஃப்ளைட்டில் யாருக்கு ட்ரெஸ் வருது, நம்ம ரியோக்கும் நம்ம நிஷாக்காகவும் வருது. அவங்க என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் ஜெயலலிதா மேமா, ஓகேவா, எம்ஜிஆர் சாரும் நம்ம ஜெயலலிதா மேமா, ஓகேவா. அவங்களுக்கு என்ன சாங்னா ஆடருடன் பாடலை கேட்டு ரசிப்பது நீ தான் சுகம்னு ஒரு பாட்டு வரும்ல, அதில் மியூசிக் கூட ஒரு பாருங்க, ஹா ஹா அடே, அந்த சாங்கு வேறு மாதிரி இருக்கும். நான் இப்போ நைட்டில் வந்து நீங்கள் தப்பாக நினச்சிப்பீங்க, ஓகேவா, அதெல்லாம் நான் இந்த சாங் அப்படியே நிப்பாட்டிக்கிறேன், ஓகேவா. சாங்குக்கு வேறு லெவலில் ஆடுறாங்க. ஆடி முடிச்சுட்டு நம்ம நிஷாக்கை வந்து கோபால் அந்த ஸ்லாங்கில் பேச ஆரம்பிக்கிறாங்க.
நம்ம ரியோனா இருக்காருல்ல, அவர் வந்து நம்ம எம்ஜிஆர் வாய்ஸில் மெமிக்ரி எடுத்து அப்படி தான் பண்ணுவேன்ற மாதிரி எம்ஜிஆர் வாய்ஸில் சூப்பராக பேசி அவங்கள சோஃபாலாம் தள்ளி விடுறாங்க. அவர் ரைமிங் லாடே பேசுகிறாங்க, சோஃபாவில் தள்ளி விட்றாங்களா, சோஃபாவில் தள்ளி விட்டுட்டு நான் உனக்காக தான் இருக்கேன் சொல்கிறாங்க. இவர் உடனே கவுண்டர் அதே எம்ஜிஆர் சார் வாய்ஸில் மிமிக்ரி போட்டு கவுண்டர் கொடுத்து பண்ணிகிட்ருக்காரு. அடுத்து யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம வேலுமுருகன் சாரும் நம்ம சனமும். ஐயோயோ, இது வேறு லெவல் இந்த ஜோடி. எப்பா யார், நம்ம வேலுமுருகன் சார் வந்து ரஜினி சாராம், நம்ம சனம் வந்து சில்க், சில்க் மேடம். ஓகேவா, என்ன சாங்னா நம்ம வச்சிக்கவா, நம்ம ரஜினி சார் இருக்குல்ல, நம்ம எஸ்டிஆரோட ரீமேக் பாட்டு சிலம்பாட்டம். எஸ்டிஆரை பற்றி பேசுனா பேசிகிட்டே இருக்கலாம், ஓகே அதை விடுங்க. நம்ம வேலுமுருகன் சார் இருக்கார்ல, டான்ஸ் சாங் ஆனார், பாம்பு படம் எடுக்கிற மாதிரி பாம்பு பூசாக போட்டுட்ருக்காருங்க, பூசாக போட்டுட்ருக்காரு. நடுவில் சாமி வந்த மாதிரி நாக்கு லைட்டாக இழுத்துக்குச்சு, இழுத்துக்கிட்டு நாக்கு இழுத்துனா ஒரு ஸ்டெப்பு வரும் பாருங்கள், அந்த ஸ்டெப்பை போட்டு நடுவில் ஆடினு இருக்காருங்க. ரஜினி சார் மாதிரி ஆட சொன்னால் ராக்குத்து மாதிரி ஆடினு இருக்காங்க. இதில் என்ன ஒரு கொடுமைனா, சனமுக்கு வந்து ஸ்டேஜில் இடமே தரல. இருந்தாலும் சனம் ஸ்டேஜில் ஏறினாங்கள, நம்மளையும் கொஞ்சம் ஏற்றி விட்டாங்க. இப்போ தான் வேறு லெவல் ஃபன் ஆரம்பிக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனிதாவும் நம்ம சுரேஷ் சாரும். காந்தி தாத்தாவுக்கு அப்புறம் சுரேஷ் சார் பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி பார்த்து எனக்கு இப்போ எப்படி சொல்கிறது, யாருமே எனக்கு பிடிக்கல எங்கள் ஃபேமிலி தாத்தா யாருமே. காந்தி தாத்தாவுக்கு அப்புறம் எனக்கு சுரேஷ் தாத்தா தான் இப்போ பிடிக்குது. யார், நம்ம அனிதா மேம் வந்து நிக்கி கல்ராணி, நம்ம சுரேஷ் சார் வந்து பிரபுதேவா சார். ஓகேவா, வேறு லெவல். இதை அப்படியே கேளுங்க கொஞ்சம். இதில் நம்ம சுரேஷ் சார் வந்து கண்ணாடி போட்டுட்டு அப்படியே ஸ்டேஜில் வந்து நின்னாருங்க. ஸ்டேஜ் பத்தலைங்க அவருக்கு, இல்லைனா இன்னும் வேறு லெவலாக இருந்திருக்கும். நம்ம கண்ணால் எடுத்து நாசி, நம்ம பரதநாட்டிய அம்மா சார் இருப்பார், நம்ம சிவசங்கர் சார் அவரோட ரிலேட்டிவ் போல் வேறு லெவல் ஃபன் பண்ணிட்டு இருந்தார். ஸ்டேஜில் வந்து நம்ம அனிதா வந்தாங்க, அப்பா போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் எக்ஸ்ப்ரெஷனுக்கும் ரொமான்ஸுக்கும் வேறு லெவல். ஸ்டேஜில் ஏறி வெங்காயம் குடிச்சிட்டு இருந்தார். நம்ம குபேர பொம்மைக்கு வந்து ட்ரிபிள் டிஎக்ஸ் அந்த ஸ்டெப்பு போட்டால் ஒரு ஸ்டெப்பு வரும்ல, அந்த ஸ்டெப்பை போட்டுன்னு வேறு லெவல் ஃபன் பண்ணிட்டு இருந்தார். அப்படியே நடுவில் கார் ஓட்டினார், அங்கே அந்த லைன்ஸ்லாம் வரும்ல கரெக்டாக, அனிதா லைன்ஸு ஆண்டிப்பட்டி மச்சான் அந்த லைனு, அந்த லைனுக்கு வந்து வேறு லெவல் எக்ஸ்ப்ரெஷன் தாங்க. நம்ம சுரேஷ் சார் வந்து அல்டிமேட் எக்ஸ்ப்ரெஷனில் வேறு லெவல். பிக் பாஸ் போன வாரம் ஃபுல்லாக சண்டை போட வச்சிங்க, இந்த வாரம் ஃபுல்லாக பரதநாட்டியெல்லாம் ஆட விட்டு நல்லா டீம் ஆக்கி விட்டுட்டீங்க. பார்ப்போம், முடிஞ்சு கிச்சனில் காட்டுறாங்க. அப்படியே நம்ம பாலா சார் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, பட் ஆனால் ஒரு கிச்சன் டீமில் இல்லை. ஆனால் சனம் என்ன சொல்கிறாங்க, ஏன் ஒர்க்கு தாங்க நீங்கள் ஏங்க பண்ணுறீங்க, என் கிட்டே கொடுங்கன்றார். இல்லைங்க, என்னை வந்து தாத்தா தாங்க பண்ண சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு, தாத்தா இங்கே வாங்க அப்படின்றாரு. உடனே சுரேஷ் சார் வராரு. அவர் வந்த உடனே செல்லக்குட்டி சூப்பராக ஆண்டமான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கட்டி பிடிச்சார் டக்குன்னு. அங்கே தான் அனிதா கட்டி பிடிச்சிட்டு வந்தார் டக்குன்னு. இவர் நம்ம சனமையும் கட்டி பிடிச்சார் பட்டுன்னு. நல்லா ஆடின செல்லக்குட்டி, நம்ம வேலம் இருக்கா, வேலன்னு இருக்கார்ல, அவர் தான் உனக்கு இடமே கொடுக்கலம்மா, பட் வேறு லெவல் ஆனால் நீ வேறு லெவல் சூப்பராண்டமான்றாரு. நம்ம பாலாசாரி அப்படியே கோச்சி வெளில போயிட்டு கேமரா முன்னாடி அவங்க என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க, பிக் பாஸ் என்னை டார்கெட் பண்ணுறாங்க, நான் வந்து ஹெல்ப்புக்கு தான் பண்ண வந்தேன் பட் அவங்க இன்னும் அப்படியே தான் பண்ணிகிட்ருக்காங்க சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காப்புல. இது முடிஞ்சு ஐயோயோ இவங்க இன்னும் இந்த வேஸ்ட்டி மேட்ரு உள்ளாங்க, எப்பா இன்னும் ரெண்டு வாரத்துக்கு போகும் போல். வேணும்போங்க சார் வந்து நான் அதே ரெஸ்ட் ரூமில் மாரிஸ் கிட்டே சொல்லிகிட்ருக்காரு, அந்த வேஸ்ட்டி மேட்ரு தாங்க வேணான்னுங்க, அவர் தான் வந்து இசைக்கலைஞனுக்கு வந்து அழகே வந்து வேஷ்டி தான், காவி வேஷ்டியோட கதர் வேட்டி தான் சொல்லிட்டு ஏதோ டைலாக் தான் சொல்கிறாரு. அது எனக்கு ஒன்றும் சரியாக புரியல. என்னை வந்து அவன் வேலுமுருகன் சார் என்ன சொல்கிறேன், நான் ஒரு வாயெல்லாம் பூச்சியாக இருக்கேன் சார், அதனால் வந்து என்ன எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் வந்து போக போக வந்து என்னை கார்னர் பண்ணுவாங்க, நான் இப்போருந்து வந்து ஒரு முன் ஜாக்கிரதையாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆரி சார் கிட்டே சொல்லிட்டு இருக்காவில். அடுத்து வந்து நம்ம ரியோ வந்து நம்ம டெய்லி டாஸ்க் பற்றி படிக்க வராரு. அது என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பால் கேட்ச் நம்ம இதில் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம அந்த பாலை வந்து மீன் தொட்டி மாதிரி ஒரு பக்கெட் இருக்கும், அந்த இதில் போட்டிங்கன்னா வந்து ரெண்டு பேர் டீமாக இருக்கணுமா, ரெண்டு பேர் டீம் வந்துன்னா அவங்க வந்து ஜெயிச்சாங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நாமினேட் பண்ண மாட்டாங்கன்னு அப்படி சொல்கிறாங்க. எல்லாம் வந்து டீமை பிரிக்கிறாங்க, நம்ம பாலா சுரேஷ் ஒரு டீமா, நம்ம ஆரிஸ் சனம் ஒரு டீம், ஆஜித் ரம்யா வந்து சிஸ்டர்ஸ் இருக்காங்களா அவங்க ஒரு டீம், நம்ம ரியோ நிஷாக்கா ஒரு டீம், நம்ம ரேகா ஆரிஸ் ஒரு டீம், நம்ம சனமும் அவங்க ஒரு டீம், சனமும் நானும்ன்ற மாதிரி நம்ம வேலுமுருகன் ஒரு டீமு, நம்ம சோமு ஒரு டீமு, நம்ம அனிதா கேப்ரியல் அவங்க ஒரு டீம். ஓகேவா, இந்த கேம் முடிச்சுட்டு அப்படியே இந்த கேம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணுன்னா, கமல் சார் கட்டுப்பிடிய வைத்தியம் சொன்னாலும் சொன்னார், நம்ம ரியோ ப்ரோ நான் சொல்லி யாருக்கும் தெரிய வேணாம், நீங்கள் பிக் பாஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. சரி கூட நம்ம கேமுக்குள்ளே போவோம். சனம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க, அப்படியே ரேக்கா அப்படியே வராங்க, பால் யாரும் போடலை. நம்ம சிவானி செல்லக்குட்டி டோலிக்குட்டி அவங்க தான் ஃபஸ்ட்டு பால் போட்டாங்க. வந்தோடனே நம்ம சுரேஷ் சார் டீம் இருக்கார்ல, நம்ம பாலாஜி அவர் வந்து டஃப் கண்டென்ஷன், பாலாஜி தூக்கி விட்டால் சுரேஷ் சார் வெளில போய்டும் சொல்லிட்டு பாலாஜியை தூக்கிட்டாங்க. எடுத்தோடனே அடாடாடா என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ரியோ அடுத்து பாலை போட்டார். அவர் வந்து நம்ம ஆஜித்தை தூக்கிட்டார், ஏன்னா ஆல்ரெடி அவன் வந்து அந்த எவிக்ஷன் பாஸ் வச்சுருக்கான், அவன் உள்ளே வந்துடும் சொல்லிட்டு ஆஜித்தை தூக்கி விட்டார்.
அடுத்து அப்படியே போயிட்டு இருக்கப்ப மறுபடியும் நடுவில் யாரெல்லாம் பால் போடுறாங்களோ நம்ம ரியோ வந்து கட்டுப்பிடி வைத்தியம் போய் கொடுத்துட்டு இருக்காரு. என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ. நம்ம கேப்ரியில் வந்து நம்ம தாத்தாவை நாமினேட் பண்ணிட்டோம். எல்லாருமே வந்து ஒரு பழைய பகையை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு பிடிக்கல அவங்களை பிடிக்கல நாமினேட் பண்ணி விட்டுறாங்க. அனிதா சமித் கோ பண்ணிட்டாங்க, ஜித்தன் ரமேஷ் நம்ம பாலாவை பண்ணிட்டாரு, ஆரி அனிதாவை பண்ணிட்டாங்க, நம்ம ரியோ கடைசி வந்து ஆரி பத்திர பண்ணிட்டாவளு. நல்ல வேலைங்க. இதில் என்ன எனக்கு எங்களை எல்லாருக்கும் ஒரு மனசு திருப்தினா, நம்ம ரம்யாவையும் நம்ம சிவானியும் தான் வந்து நம்ம ரியோ ப்ரோ கட்டுப்பிடிக்காமல் விட்டார். இதனால கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்குது. இல்லைன்னா இன்றைக்கி நைட்டு எப்படி தூங்குறது? கடைசியாக இந்த கேம் வழியாக முடிஞ்சு நம்ம சனம் ஷெட்டியும் நம்ம வேலண்ணனும் ஜெயிச்சிட்டாங்க. வேலண்ணன் வந்து 10 வாட்டி தேங்க்ஸ் பிக் பாஸ், தேங்க் பிக் பாஸ், தேங்க் பிக்ஸ்னு ஒரு 10 வாட்டி சொல்லிட்டார். இதில் என்னன்னா, நம்ம அரையன் 305 கடவுளில் வந்து நம்ம பிரகாஷ்ராஜ் வந்து சக்கரை வச்சுருப்பார், நான் தான் கடவுள்ன்ற மாதிரி. அது மாதிரி ஆஜித் கையில் அந்த ஃப்ரீ விஷன் பாஸை வச்சு சுற்றினே இருக்கார். இதில் நெக்ஸ்ட் வீக்னா தெரியுதுன்னா, நம்ம ஆஜித்தும் நம்ம சனம் ஷெட்டி நம்ம வேலுமுரானா வந்து எவிக்ஷன் ஆக மாட்டாங்க, எலிமினேட் ஆக மாட்டாங்க. அப்படியே முடிஞ்சு நம்ம சுரேஷர் என்னடா இன்றைக்கி எதுவுமே இன்னும் பத்த வைக்கலையே, என்னடா இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு ஃபன்னாக போச்சு, என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு, டான்ஸ் போச்சு, கேம் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுரேஷ் சார் இப்போ தான் வந்து ரெடியாக வராரு. நம்ம சமீத்கா ரம்யா சிவானி நாராயண் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. வந்து அவர் என்ன சுரேஷர் வந்து அப்படியே வாலண்டியாக வந்து எனக்கு வந்து இந்த கேமே ஒன்றும் புரியலம்மா, என்னம்மா இது அப்படியே சொல்லிவிட்டு அவங்கள வந்து அப்படியே மைண்டு மாற்றுறதுக்காக அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. உள்ளே யாராவது பார்த்தீங்கன்னா, நம்ம கேபி பாலா நம்ம ஆஜித் இருக்காங்க, அவங்க வந்து உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. எப்போ இந்த சிவானி என்னம்மா பாலை போட்டு அந்த அடி உடைக்குது எப்படி பண்ணிகிட்டு இருக்கு அப்படி விட்றாங்க. மறுபடியும் அங்கே காட்டுறாங்க கேமராவை. அவங்க என்ன சொல்கிறாங்க, ரம்யா மேம் வந்து நல்லா அப்படியே உத்து நம்ம சுரேஷ் சார் பேசுகிறதே பார்த்துட்ருக்காங்க. ஆஹா, அடுத்து என்னடா அவர் கொளுத்தி போட போகிறாரு, இவ்வளோ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு சிவானி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கேம் பண்ணது வந்து சூப்பராக பண்ணீங்க அப்படி சுரேஷ் சார் வந்து நம்ம சிவானியை பாராட்டுறாரு. நீங்கள் கரெக்டாக வந்து மலாவை வந்து தூக்கி விட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் கொளுத்தி போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சமீத்காவும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கா, இது வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம் அண்ணா அவனு சொல்லிட்டு. இந்த மாதிரி பிக் பாஸோட லேட்டஸ்டான அப்டேட்ஸ் காசிப்ஸ் இதனால நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணிவிடுங்க. பார்த்து பாய்.